சன் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஆஷிக். இன்னைக்கு நம்ம நோ லிமிட் ஷோக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்துட்டு நோ லிமிட் ஷோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு ஜூம்பா கிளாஸ் அப்படின்னு கூட்டு போய் என்ன பயங்கரமா ஆட வச்சு செய்வாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு எங்க வந்திருக்கிறோம்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அலை ஓசை ரெஸ்டாரண்ட். அலை ஓசையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குக் அண்ட் குக் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நம்மளே லைவாக ஃபிஷ்ஷை பிடிச்சி நம்மளே வந்துட்டு அவங்களுக்கு சொன்னோம்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் அங்கே நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து நம்ம டாடா படத்தில் நடித்த ஆஷிகா வந்து நம்ம கூட இணைய போகிறாங்க. அவங்க நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வழக போல் கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கிறோம். என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துன்னு இருக்கேன். அப்படியே உள்ள போகலாம். ஹலோ, வெல்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? சூப்பர். வாங்க ப்ளீஸ். ஓகே, ஹாய் ஆஷிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா, நோ லிமிட் ஷோ அப்படின்னாலே டிஃப்ரெண்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்ல சும்பா அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு பயங்கரமா டீமே சேர்ந்து செய்வாங்க. பட் நீங்க வந்து என்ன புதுமையான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கே, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே. வாட்ஸ் தி ப்ரோசஸ்? நல்லா இருக்கா? பாக்க எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பண்ண போறோம் ஆக்சுவலி? இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியா சாப்பிட போறோம். ஹெல்தியா சாப்பிட போறோம். ஓகே, ஹெல்தியான அந்த இலை தலையெல்லாம் சாப்பிட போறோமா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. நான்வெஜ் ஹெல்தியா. நான்வெஜ் ஹெல்தியா? சிக்கன் மட்டன் அப்படி இல்லாம ஃபிஷ். ஓ, ஃபிஷ். சீ ஃபுட்ஸ்ல இருக்க என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹெல்தியா சாப்பிட போறாங்க. சூப்பர். அது மட்டும் இல்லாம நான் பார்த்தது அலை ஓசை அப்படினு சொல்லி ஒரு ரெஸ்டாரன்ட். நீங்க வந்துட்டு வேற என்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குது? இங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா, நம்ம சாப்பிட போற ஃபுட் நம்ம தான் கூட்டு பண்ணும் போது விட்டுறணும். இதுல போட போறேன் போடுங்க. இது போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? அது போட்டதுக்கு அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, ஆமா, மீன் மாட்டச்சுனா அந்த ஆரஞ்சு கலர் வந்து இவரது வருது. எடுங்க எடுங்க, சுக்குங்க, சுத்துங்க சுத்துங்க. வந்துச்சா? அது மாட்டச்சா? ஆஹா, மாட்டச்சல லைட். ஆமா, மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பண்ணுங்க, போடுங்க பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுட் இல்லைன்றதுனால மாட்டாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபுட் இல்லைன்றதுனால மாட்டலன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மீன்லாம் பிடிச்சிருக்கீங்களா? நான் பிடிச்சிருக்கேன். நீங்க பிடிச்சிருக்கீங்களா? அப்படியா? மீன் சாப்பிட்டிருக்கேன் பட் பிடிச்சதெல்லாம் கிடையாது. பட் இது மாதிரி குக்கலாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? என்னென்னலாம் குக் பண்ணுவீங்க? நான் நண்டு நல்லா சமைப்பேன். அப்படியா? ஏரா நல்லா சமைப்பேன். சீ ஃபுட்ஸ் எல்லாம் உள்ள பிடிச்ச. இப்ப மீன் வருதா? ஆமா, மாட்டிக்கு. ஏய், இல்ல இல்ல இல்ல, கம் ஆன் கம் ஆன். Come on, come on, come on, come on. Yeah! ஐயோ, ஐயோ, மீன் மாட்டிருச்சுங்க. எங்க உண்மையாவே எஃபோர்ட் போட்டு பிடித்த ஒரு அற்புதமான என்ன மீன் இது? பாஷா ஃபிஷ்ஷா? வவ்வால், வவ்வால் ஃபிஷ். அவ்வளவுதானா? கொஞ்சம் தூரமா, பரவாயில்ல. இப்படி வந்தோம்னா மீன் வருதா இல்லையா நமக்கு தெரியுமா? ஆமா. எனக்கு மேக.
என்னங்க லாஸ்டர் புடிக்கலான்ட்டு புடிச்சிட்டீங்க உண்மையிலேயே, இது என்ன ஒரு ஃபுல்லா முள்ளா இருக்கு. சாப்பிடும்போது முள்ளா இருக்கு, கிட்டத்தட்ட நண்டு சாப்பிடுற மாதிரி. அப்படியா, உடைச்சு சாப்பிடுறேன். இது ஃபுல் புரோட்டீன்ஸா? சூப்பர். அதாவது தரையில பார்த்ததெல்லாம் தெரியல தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம அங்க வந்து பிடித்ததெல்லாம் அப்படியே இங்கே வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு நான் சொல்கிற கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்களே சொல்கிறீங்க அப்படி இது இதுக்கு இல்லை என்னென்ன ஐட்டம்னு சொல்கிறா, இதோட என்ன சொல்கிறது யூசேஜஸ் அண்ட் எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இது கிராப் கரெக்டாக? ஆமாம். எஸ், அது வந்துட்டு தவா ப்ரான், தவா ஃபிஷ். எஸ், இது வந்து செட்டிநாடு ஃபிஷ். ஓகே, அது வந்து ஸ்குவிட் மாதிரி இருக்கு. ஸ்குவிட் தான். இது வந்து அந்த கிரீன் ஷெல். கிரீன் ஷெல், கிரீன் ஷெல். இது வந்து லாப்ஸ்டர். எஸ், மலையாளியா லாப்ஸ்டர் அப்படின்னுவாங்கல்ல. ஓகே, டன். இதெல்லாம் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே நம்ம வந்து என்ன டேஸ்ட் பண்ண போறோம்? ஓ, ஐயா, மீன் குழம்பும் ரைஸும் இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே, ரைஸும் பாருங்க கரெக்ட்டான குவாண்டிட்டி நீட்டா கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் வித் லாப்ஸ்டரோட தான். லாப்ஸ்டரோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எடுத்து வைக்கிறேன். தேங்க் யூ, நீங்க எடுத்துட்டீங்க. எனக்கு நானே எடுத்துக்கிறேன். இது வந்து தைராய்டு ப்ரிவென்ட் பண்ணும். ஓ, அனிமிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் நல்லது. அனிமிக்னா? அனிமிக்னா அந்த ரத்த சோகைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குலாம். அதுக்கு நல்லதா? ஆஹா, டான்சலிங் செமையா இருக்கு. லாப்ஸ்டரு பிராணி எல்லாமே ரிலேஷன் தானே, சொந்தக்காரவங்க தான், பக்கத்தில் பெரியப்பா முறாகும் அப்படின்ற மாதிரி. டேஸ்ட்டுமே பயங்கரமா இருக்குங்க. அடுத்து என்ன ரெடி பண்ண போறோம்? கிரீன் ஷெல்லா? ஓகே, கிரீன் ஷெல் தான் இங்க இருக்கறதுலயே ஹை இன் புரோட்டீன். ஓ, ஹை இன் புரோட்டீன். ஆமா, இருக்கு பாருங்க. இதுல தான் அது எப்படி அயன் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஆமா, இல்ல அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. போலாமா? நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன், சூப்பரா இருக்கு. இவர் என்ன சொன்னீங்க? ஷெல்லா? கிரீன் ஷெல்ஸ். கிரீன் ஷெல். ஓ, இது கிரீன் ஷெல். ஓ, அடுத்து வந்து அந்த ஸ்குட் ब्लड செல் ரீஸ்டோர் பண்ணோம். அப்புறம் நமக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்ல இருந்து ஹெல்ப் பண்ணோம். அப்படியே. அதுல விட்டமின் B12 இருக்கு. ஓகே. இது உங்களோட செல் அப்புறம் பாடியோட ரீக்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும். உங்க மொத்த பாடியோட ब्लड செல்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணும். ப்ளஸ் இது நம்ம பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்படியா? அப்போ நிறையாவே எழுதி சாப்பிடுவோம். பிரெயினோட மெடுலா ஆப்ளிகேட்டா, செரிபுரம், செரிபெல்லம் எல்லாத்துக்குமே இது நல்லது அப்படின்றாங்க. ஸோ ஸ்குவிட்டில் இப்படி ஒரு வெரைட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு நீதான் தெரியுது. சூப்பர். அடுத்து மீன் போயிடலாமா? எஸ், ரெண்டு வெரைட்டி ஆஃப் மீன் இருக்கு. ஒன்று என்னது? நம்ம தவாவா? தவா. இன்னொன்று? இன்னொன்று வந்து கறி மீன். சரி, ஓகேங்க. இந்த ஃபிஷ்ல வந்துட்டு என்ன ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு? இது இது பர்டிகுலரா வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டுக்கும் நம்மளோட பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. ஓகே. ஃபிஷ் வந்துட்டு ஜெனரலாவே வந்துட்டு ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு. அதுக்கு ஃபிஷ் மீன் மாத்திரம்லாம் சாப்பிடுவாங்களோ? ஆமா, அது அது மட்டும் இல்லாமல் இதில் 3 டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஓகே, பிரிங்க பிரிங்க, சும்மா பிச்சு சாப்பிடுங்க, நம்ம விடுதா. ப்ளஸ் இது வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரத்த அழுத்தத்தை ஆமா கரெக்டான லெவல்ல வச்சுக்கோ, கம்மி பண்ணு. வாவ், எஸ், நோ டேஸ்ட் பயங்கரமா இருக்குங்க. அடுத்து எடுத்து போய்லாம், என்ன சாப்பிடலாம்? நண்டு. கரெக்ட். நண்டுல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல பீஸா எடுத்துக்குவோம். என்ன என்னென்ன வரும் இந்த நண்டு சாப்பிட்டோம்னா? அது வந்து விட்டமின் B12 இருக்கு. அது தாண்டி நம்மளோட போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே. நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குல்ல, ஆமா, அத கம்மியா வச்சுக்கிறதுக்கோ நம்மளோட பாடியை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கோ நண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா சமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன சாப்பிட போறோம்? அடுத்து நண்டு சாப்பிட்டாச்சா? இந்த தவா பிரான். தவா பிரானா? ஆமா, ஏன்னா இந்த பிரான்ஸ் நம்ம இன்னும் சாப்பிடல. எஸ், அதனால பிரான் சாப்பிட போறோம். அது 12 சோலை என் பிராணத்தையே எடுத்ததுனால இப்ப நம்ம கண்டிப்பா பிரான் இது பண்ணோம். சோ பிரான்ல பாத்தீங்கன்னா விட்டமின் B12 இருக்கு. ஓகே. அப்புறம் விட்டமின் E, நம்மளோட நார்மல் சிக்கன், பீஃப் இதெல்லாம் விட 22 டைம்ஸ் அதிகமாகவே இருக்கு. ஓ, நைஸ்ங்க. அப்போ ப்ளஸ் பிரான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே. இதுவும் நம்மளோட பிளட்டோட செல்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு பிரான்ல.
இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு அற்புதமான ஒரு ஃபிஷ். இதுதான் நமக்கு பிடிச்ச ஃபிஷ். அதேதான். சோ அதனால இவன் வந்து தம்பி சாரிடா. உன்னை பாட்டு நீ பாட்டு செவனே நீந்திக்கிட்டு இருந்த உன்னை தூக்கிட்டு வந்து தவால் அப்படி படுக்க போட்டு வருத்திக்க சாப்பிட போறோம். பட் இருந்தாலும் கொன்னால் போவோம் தின்னால் போச்சு அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏத்த சாப்பிட போறோம். அண்ட் இந்த மீன்ல வந்துட்டு இந்த மீன் அதாவது இந்த கொடுவா மீன், இந்த கொடுவான்ற பேர் ஒரு ரவுடி ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் தெரியுமா? இன்னும் மொபைல் வாங்கிட்டா அதுக்கு வந்து எத்தனை மெகா பிக்சல் கேக்குற மாதிரி கேக்குறேன் நான். இதுவுமே வந்து டிப்ரெஷனுக்கு, ஸ்கின் க்ளோக்கு, ஜெனரலாவே ஃபிஷ் வந்துட்டு நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லது. இதுலேருந்து உங்களுக்கு டேக்அவே என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்றதா. அதுவும் சீ ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்தி ரொட்டீனை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு சீ ஃபுட் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். பயன்படி கொடுத்துருக்கு. அண்ட் இதில் நிறையா டிஷ் வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டோம். சூப்பருங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆமாம், நீங்கள் ரெகுலராக வர தர என்ஜாய் பண்ணிப்பீங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு இதே மாதிரி வந்துட்டு ஜாலியான ஒரு எபிசோடில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான விஜி ஆஷிக் மற்றும் ஆஷிகா. யா, பாய் பாய்.